கூட்டணியில் இல்லாத கள்ளக்கூட்டணியில் இருக்கும் பாஜகவை ஏன் கூப்பிட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை எங்கள் பொதுச் செயலாளர் முன் வச்சார். இதெல்லாம் எதுக்கு? அண்ணாமலை திருச்சி சூர்யா தான் உங்களை கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காரு. ஒவ்வொரு இடத்துல நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தீங்க, என்ன கோல்மால் பண்ணீங்க, அரவக்குறிச்சியில் என்ன கொடுத்தீங்க, இங்கே கோயம்புத்தூர் எம்பியில் நிற்கிறப்ப எவ்வளோ காசு கொடுத்தீங்க, எல்லாத்தையும் கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. 2022 வெக்கம் மானம் சூடு சொரண எதுவுமே இல்லாமல் 2021 தேர்தலில் எடப்பாடியார் பின்னாடி கையை கும்பிட்டு பள்ளிச்சு நின்ன மானமுள்ள அண்ணாமலை எங்கே போனார்? நான் சொல்கிறேன், 2024 எடப்பாடியார் கூட்டணி வேணால் ஓடிப்போங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து கெஞ்சிட்டு இருந்தீங்களா இல்லையா கூட்டணி வர வரேன்னு? அப்பேற்பட்ட இப்படியே 2019 வரலங்கிற அவ்வளோ கோவம் இருக்கிறாள்தான் ஏன் கெஞ்சுறீங்க? அது இல்லாமல் மோடி எதிர்க்கிறாங்க, கோ பேக் மோடி, அதெல்லாம் பார்த்து இத்தனை வருத்தப்படுறீங்களா? இத்தனையும் தாண்டி வெக்கமே இல்லாமல் போய் கருணாநிதியோட காயின் ரிலீஸ் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு எதுக்கு நிற்கிறீங்க? நான் என்ன கேட்குறேன், பொதுவாக எல்லா ஆளுங்கட்சி தான் திட்டுவாங்க, அண்ணாமலைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. எதிர்கட்சியான அஇஅதிமுகவும் திட்டிருக்காரு. இவ்வளோ பண்ணியுமே வந்து எடப்பாடியார தரக்குறைவா பேசுறனா, ஒன்னு அண்ணாமலை அடிப்படை அரசியல் அறிவில்லாத கோமாளியா இருக்கணும். திமுகவை பேசினா அண்ணாமலை கோவம் வருது. திமுகவோட கலைஞர் கருணாநிதியோட காயின் வெளியீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட்டணியில் இருக்கிற ராகுல் காந்தி அவங்களை எல்லாத்தையும் ஏன் கூப்பிடல? கூட்டணியில் இல்லாத கள்ளக்கூட்டணியில் இருக்கும் பாஜகவை ஏன் கூப்பிட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை எங்கள் பொதுச் செயலாளர் முன் வச்சார். அண்ணாமலைக்கு நான் இந்த இடத்துல ஒரு பேர் கொடுக்கணும்னு விரும்புகிறேன். நான் இந்த அண்ணாமலை மாதிரி கோவப்பட்டு இமோஷனாகி பத பத பதான்னு பேசுகிறதுலாம் நமக்கு வராது. நிதானமாக அறிவுபூர்வமாக பகுத்தறிவோடையே சொல்கிறேன், அண்ணாமலை ஒரு அரசியல் கோமாளி. ஏன்னா இந்த காயின் ரிலீஸ் பண்ணது எதுக்குன்னு அவருக்கு புரியல. இந்த அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு பதட்டம் வந்துடும்னு நினைக்கிறேன். ஏதாவது யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா போதும், உடனடியாக உடனே பதட்டம் வந்துடும். எப்போவுமே பொதுவாக சொல்லுவாங்க, நீங்கள் நிறைய டாக்டர்ஸ்கிட்ட இல்லை நிறையா அறிவுபூர்வமாக பேசுகிறவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், என்றைக்குமே ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிற, ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கிற ஆள் என்றைக்குமே பதட்டமே படமாட்டான். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் காமாக கருத்தை கருத்தால் மோதக்கூடிய ஒரு தராதரம் இருக்கிற, அறிவு இருக்கிற ஒரு ஆளாக இருப்பான். எப்பயுமே அந்த பயம், ஐயோ நம்மளோட யாராவது நம்மளை சொல்லிடுவாங்களோ, ஐயோ நம்மளை யாராவது பாயிண்ட் பண்ணால் உடனே நம்மளோட இது ஏதோ ஆயிருமோ இதாயிருமோன்னு பயப்படக்கூடியவங்களாக தான் பிதட்டுவாங்க, அப்படியே வளருவாங்க. அது மட்டும் இல்லை, கத்துவாங்க, ரிப்பீட் பண்ணுவாங்க. ஏன்னா எத்தனை தடவை பார்த்துருக்குறோம் மீடியாவில் ஒரே கேள்வியை திரும்ப நான் சொல்கிறேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். மீடியாவாக இருந்தாலும் சரி, நான் கமலாலயத்தில் கேள்விப்பட்டேன், அவர் அலுவலகத்தில் தூக்கி எறியறது என்ன, வீசுறது என்ன, அவரால் ஃபஸ்ட் அவரையே கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல. இதெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறோம். எங்கள் இயக்கம் புரட்சி தலைவி அம்மா அவரால் வளர்க்கப்பட்டு இன்றைக்கி வந்து எடப்பாடியார் தலைமையில் இருக்கும் நாகரிகமான அரசியல் பண்ணக்கூடியவங்க. அவரை ஒரு ஆளாகவே நாங்கள் மதிக்கிறது இல்லை. இப்போ கோயம்புத்தூர்லலாம் பார்த்தீங்கன்னா கொடும்பாவே அவருக்கு எரிக்கல. ஏன்னா அவர் ஒரு ஆளே கிடையாது, இங்கே வந்து நின்றுருந்தார். அண்ணா என்ன என்ன எடப்பாடி அண்ணா அண்ணே பாருங்கண்ணே, அரவக்குறிச்சி இல்லைண்ணா எப்படியா ஜெயிக்க வைங்கண்ணே, என்னமோ சொல்கிறாரு, கும்பிடு போடல அது போடல இப்படி வந்து நின்று எம்ஆர் விஜயபாஸ்கர் அண்ணங்கிட்ட அண்ணே 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 கொஞ்சம் பார்த்துக்கண்ணே, ஆமாண்ணே ஆமாண்ணே அண்ணே 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 அண்ணேன்னு சுற்றிக்கிட்டே இருந்தார். இந்த பூனைக்குட்டி காலை சுற்றும்ல அந்த மாதிரி, அண்ணா அண்ணா 2021 எப்படியா ஜெயிக்க வச்சிருங்கண்ணே அண்ணே 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 தவறு சொன்னார். அந்த மாதிரி நல்ல கேமராண்ணே, நல்லா படம் பிடிக்கும் பாருங்க, இப்படித்தான் பிடிச்சிக்கோங்க, இப்படிதான் நின்றுருந்தார் அண்ணே 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 நின்றுருந்தார். இன்றைக்கி வந்து என்னமோ அப்படியே வானத்திலிருந்து அப்படியே பிளந்து, சூரியன்லாம் பிளந்து அப்படியே வந்து இறங்கி இந்த அப்படியே இந்தியாவே வந்து ஆஹா இவர் அப்படியே வந்துட்டார், இவர் தான் அடுத்த நம்ம பிரதமர்னு சொல்கிற மாதிரியும் என்னமோ அப்படியே சுத்தத்தின் அப்படியே இவர் தான் பெயர் மாதிரியும் வந்து, இதெல்லாம் எதுக்கு? அண்ணாமலை திருச்சி சூர்யா தான் உங்களை கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காரு. ஒவ்வொரு இடத்துல நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தீங்க, என்ன கோல்மால் பண்ணீங்க, அரவக்குறிச்சியில் என்ன கொடுத்தீங்க, இங்கே கோயம்புத்தூர் எம்பியில் நிற்கிறப்ப எவ்வளோ காசு கொடுத்தீங்க, எல்லாத்தையும் கிளி கிளின்னு கிழிச்சிட்டுருக்காங்க. இது இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், அண்ணாமலை பேசல நிறைய பொய் இருக்குது. 2019 தேர்தல் நடந்ததான், அதில் வந்து வாரணாசிக்கு வந்து மோடி வந்து அவர்கள் வந்து நாமினேஷன் பண்ணுறதுக்காக வந்து இங்கே எல்லா சிஎம்ஏ கூப்பிட்டாங்களா, அப்போ எடப்பாடி அவரை கூப்பிட்டாரா, எடப்பாடியார் வந்து நான் வரல, அவர் வந்து தோற்று போகிற கேண்டிடேட், நான் எதுக்கு வரணும்னு சொன்னாரா, அதனால அப்போருந்தே அவருக்கு மனசில் ஒரு இதுவான். அதனால் என்ன என்ன யார் கோமாளிங்க, நீங்கள் தான் கோமாளி. 2019 நீங்கள் கட்சியிலேயே சேரல எனக்கு தெரிஞ்சு, 2020 தான் சேர்ந்தீங்க. அப்படியே 2019 உங்களுக்கு அந்த உள்ளு உணர்வு இருக்குன்னா, மானமுள்ள விவசாயி மகன்னா சோத்துல உப்பு போட்டு திங்கிற ஒரு ஆளா இருந்தா, 2022 வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லாமல் 2021 தேர்தலில் எடப்பாடியார் பின்னாடி கையை கும்பிட்டு பள்ளிச்சுட்டு நின்ன மானமுள்ள அண்ணாமலை எங்க போனார்? பதில் சொல்ல முடியுமா? சும்மா இன்னைக்கு என்னமோ வந்து பெரிய அப்படியே யோகிய சிகாமணி மாதிரி பேசுறீங்க, பதில் சொல்லுங்க. இல்லை அதுக்கப்புறமா ஒரு மேடையில் எடப்பாடியார் உட்காண்ட்ருக்கும்போது வந்து, ஐயோ நான் இருக்கிற இடத்துல இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் முதல்வர், இவ்வளோ ஒரு நல்ல அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் முதல்வர் இப்படி ஆட்சி பண்ணுறாரு, இப்படிப்பட்ட முதல்வரை பார்த்ததே இல்லைன்னு ஒரே மேடையில் உட்காந்து நீங்கள் ஏன் சொல்கிறீங்க?
சொன்னீங்களா இல்லையா அண்ணாமலை? சொன்னீங்க. அப்போ எங்கே போச்சு அந்த மனசுக்குள்ள கூட்டணியிலேயே இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம்? மோடி எப்பா நீ பெரிய மோடியோட பக்தம், உயிர் நாடியிலேயே மோடி இருக்குல்ல, நீ வச்சுக்கப்பா. மோடிக்கு இங்கே தமிழக மக்கள் இடம் இல்லைன்ட்டாங்க, நீ வச்சுக்க உன்னோட பக்தி எல்லாம். அதுக்காக இங்கே வந்து புருடா உங்கள் பாஜகவோட தொண்டர்களை ஏமாத்தணும்னு புருடா விடுங்க, என்ன வேணால் விட்டுக்கோங்க, அது எங்களுக்கு கவலை கிடையாது. இந்த பொய் பித்தலாட்டெல்லாம் பண்ணிக்கோங்க, கவலை கிடையாது. இங்கே வந்துட்டு அதனால தான் நான் வந்து கூட்டணியில், இதெல்லாம் யார் நம்புற மாதிரி இருக்குது? நான் சொல்கிறேன், 2024 எடப்பாடியார் கூட்டணி வேணால் ஓடிப்போங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து கெஞ்சிட்டு இருந்தீங்களா இல்லையா கூட்டணி வர வரேன்னு? அப்பேற்பட்ட இப்படியே 2019 வரலங்கிற அவ்வளோ கோவம் இருக்கிறாள் தான் ஏன் கெஞ்சுறீங்க? நான் கேட்குறேன், ஏன் கெஞ்சுறீங்க? கெஞ்ச வேண்டாமே. சரி, அதையெல்லாம் தாண்டி இப்போ சப்போஸ் 2024 கடவுள் பண்ணி எடப்பாடியார் வேண்டான்ட்டார், கூட்டணி இருந்தால் நீங்கள் பல்லிழிச்சிட்டு வந்து பின்னாடி தான் நின்றுருந்துருப்பீங்க அண்ணாமலை, உண்மை சொல்லுங்கள். இப்போ என்னமோ பெரிய எதுக்கு அப்படியே பெரிய ஒரு பொய் பொய் பொய், இது பொய் நம்பர் ஒன். இன்னொன்று நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, ரெண்டாவது பொய், கோ பேக் மோடி, பிளாக் பலூனில் மோடி, கருப்பு கொடை மோடி, இந்த மாதிரி திமுக தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தது. பண்ணிச்சா இல்லையா? பண்ணிகிட்டு இருந்த திமுக, தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்க திமுக, அந்த திமுகவோட கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ், அந்த காங்கிரஸ்க்கு வேலை செய்கிறார் சுனில் ஒருத்தர். அவரை போய் நீங்கள் எதுக்கு ரகசியமாக ரெண்டு நாள் முன்னாடி லீலா பேலஸில் நைட்டில் போய் சந்திக்கிறீங்க? நீங்கள் தான் மோடி தான் உங்கள் ரத்தத்துலேயே இருக்கேன். மோடிக்காக மோடி வேட்பு மனு தாக்கல் பண்ணுறக்கு ஒருத்தர் வரலன்னா ஒரு கூட்டணியே முறிக்கிறீங்களே, அவள் கோபமாக இருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு நீங்கள் போகிறீங்க? இதுக்கு பதில் சொல்ல முடியுமா அண்ணாமலையினால? அடுத்து இன்னொரு கேள்வி கேட்குறேன், என்னென்னா, கருணாநிதி ஊழல், ஸ்டாலின் ஊழல், உதயநிதி ஊழல், இதெல்லாம் நாங்கள் ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்ருக்கோம். அண்ணாமலை வந்து பெருசாக ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்ச மாதிரி புதுசாக அதே விதம் சொல்கிறாரு, ரைட்டா? இதெல்லாம் ஊழல், அவங்க குடும்ப கட்சி, அதை எல்லாத்தையும் தாண்டி டிஎம்கே ஃபைல்ஸ் 1, டிஎம்கே ஃபைல்ஸ் 2, டிஎம்கே ஃபைல்ஸ் 3, அவங்களுக்கு இது இல்லை அது இல்லை, தமிழ்நாடே அழியுது, இப்படி குப்பை கிடங்காக போயிட்டுருக்கு, அது இதுன்னு இவ்வளோ பேசுகிறீங்களே அண்ணாமலை, இத்தனை பேசுகிறீங்களே. அது இல்லாமல் மோடி எதிர்க்கிறாங்க, கோ பேக் மோடி, அதெல்லாம் பார்த்து இத்தனை வருத்தப்படுறீங்களே. இத்தனையும் தாண்டி வெக்கமே இல்லாமல் போய் கருணாநிதியோட காயின் ரிலீஸ் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு எதுக்கு நிற்கிறீங்க? எதுக்கு நிற்கிறீங்க? அங்கே போய் சல்யூட், உதயநிதிக்கு ஒரு சல்யூட், ஸ்டாலினுக்கு ஒரு சல்யூட், அங்கே இருக்கிற திமுகக்காருக்குலாம் ஒரு சல்யூட். கேட்டால் நான் பயங்கரமாக திமுக, நான் சொல்கிறேன் இத்தனை பொய் சொன்னதில் உண்மை ஒன்றே ஒன்று தான், ரத்தத்திலையும் சதையிலும் உயிர் நாடியிலும் திமுகங்கிற தீய சக்தி தமிழ்நாட்டை அழிச்சிட்ருக்கு, தமிழ்நாட்டுக்கு அப்படி ஒரு கட்சி வேண்டான்னு நேருக்கு நேர் என்றைக்கும் இன்றைக்கும் எதிர்காலத்திலையும் எதிர்க்கிற ஒரே கட்சி அண்ணா திமுக மட்டும்தான். அந்த கட்சியோட தலைவர் இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் மட்டும்தான். இதை எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த அண்ணாமலை மாதிரி இரட்டை வேடம் பண்ணுறவங்களாம் நீங்கள் இப்போ தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா பிடிக்காதான் இவங்க ஊழலாம். அவங்க கேட்டால் என்ன பாரு, ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார், என்ன பயன்படுத்துவார் தெரியுங்களா? ஸ்டேட்மெண்ட்ஷிப்ங்க, அரசியல் நாகரீகம் கருதி நாங்கள் போய் நின்னோம். யோ, தமிழ்நாட்டு மக்களை அழிக்கிறான்னு சொல்கிற நீ அவங்க, ரைட்டா? தமிழ்நாடு மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிற, வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்கிற இளைஞர்கள், இது எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான் சொல்கிற. ஆனால் அரசியல் நாகரீகம் கருதி அப்போ போய் அங்கே, அப்போ அங்கே, அப்போ அங்கே போய் நீ நின்று காயின் வெளியிடும் போது அங்கே நின்று அப்போ வேலை வாய்ப்பு இளைஞருக்கு போனால் பரவாயில்லையா நம்மளை? இது எல்லாமே பொய் 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 பொய். இப்போ ரெண்டு பொய் சொன்ன, மூணாவது இன்னொரு பொய் சொல்கிறேன் கேளுங்க. தொண்டன், சேவகன், விவசாயியின் மகன், 10 ஆண்டுகளாக அப்படியே சுத்தமாக பச்சை இங்கிலை கையெழுத்து போட்ட ஒருத்தராமா விவசாயி மகன். இங்கே அண்ணாமலையே விவசாய நிலத்தை சைட்டு போட்டு வித்துட்டுருக்கிறார், உண்மையா இல்லையா? சலக்கரிச்சல் விற்கலையா, புளிய குளத்தில் விற்க, எத்தனை இடத்துல விற்கிறாரு அவரே. அவங்க ஒய்ஃப் பேரில் கம்பெனி வச்சு அவரே சைட்டு போட்டு விவசாய நிலத்தை சைட்டு போட்டு விற்கிறார். கேட்டால் விவசாயமாங்கிறார். இதுக்கு பதில் சொல்ல முடியுமா அண்ணாமலையினால? அது மட்டும் இல்லை, க்ரஷர் நடத்துகிறாங்க. ஒரு க்ரஷர் இருந்தது, 3 க்ரஷராக மாறிச்சு. ஸ்கூல் கட்டுறாங்க. இது இல்லாமல் திருச்சி சூர்யா சொல்கிறதெல்லாம் கேட்டால் பயமாக இருக்குது. அவர் நண்பர் என்னடா இத்தனை சொல்கிறாருன்னு, இதை எல்லாத்தையும் தாண்டி அவர் சொல்கிறாரு நான் வந்து தூய்மையானவன் அது. அதிமுக இத்தனை பேர் இருந்தார், எல்லாரும் சொந்தமாக தொழில் தொண்ணி தான் செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். இங்கே இருக்க அத்தனை பேருமே அண்ணாமலை கேட்டதுக்கு என்ன சொன்னார்? ஓசியில் எப்படி நண்பர்கள் இருக்காங்களாமா, 6 லட்சரூபா அவர் வீட்டுக்கு ஒரு வாடகை கொடுக்குறாங்க, இன்னொரு 6 லட்சரூபா அவங்க பாதுகாப்புக்கு வரவங்க வீட்டுக்கு வாடகை கொடுக்குறாங்க, 10 லட்சரூபா வாடகை அந்த கியா காரு, 40-50 லட்சரூபா காரு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு ஆரம்ப சம்பளம் 56,000 அலவன்ஸோட 72,000 ஏதோ சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற ஒருத்தர் ஒரு 10 வருஷத்தில் எப்படி இத்தனையை சேர்த்து இவ்வளோ பெரிய கியா காரு, இத்தனை பங்களா, இத்தனை செக்யூரிட்டி, இத்தனை காசு, இத்தனை பணம், இத்தனை எப்படி வந்துச்சு? இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? நண்பர்கள் கொடுத்தாங்க. நான் என்ன என்னப்பா அப்படி நண்பர்கள் இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்கப்பா. இன்னும் அவ்வளோ நண்பர்கள் இருக்காங்களா, காசை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க போல் இருக்கு, கேட்குறப்பெல்லாம் பயங்கரமான நண்பர். அப்போ நீங்கள் எந்த ஒரு அரசு பதவியும் இல்லாமல் கவுன்சிலர் ஆகிற கூட துப்பு இல்லாமல் உங்களால் இவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியுதுன்னா, நாளைக்கெல்லாம் நீங்கள் தெரியாதனமா
ஒரே ஒரு எம்எல்ஏ ஏதோ கட்சி தெய்வனால அதுவும் சொந்தமாக முடியாது. ஏன்னா 30 வருஷமா நீங்க ஆகல, எங்க தெய்வில தான் ஆனீங்க. ஏதோ ஒரு எம்எல்ஏ ஆயிட்டீங்கன்னா எவ்வளவு சம்பாதிப்பீங்க? உங்களெல்லாம் வந்து கையில் பிடிக்கவே முடியாது. ஸோ பணம் எங்கிருந்து வந்தது? பணம். அண்ணாமலைக்கு பணம் தான், காசு. இது மட்டும்தான் ஒரு நோக்கமே, அதுதான். இங்கே எம்பி எலெக்ஷனில் ஒரு வசூல் வேட்டார், அந்த பக்கம் எண் மக்கள் யாத்திரையில் ஒரு வசூல் வேட்டார், காசு. இங்கே இருக்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை காசு, எல்லார்கிட்ட தொடர்ந்து காசு தான் வாங்கிட்டு இருக்காங்க. இது அவங்க கட்சியே சொல்கிறாங்களே, அவங்க கட்சியில் இருக்கவங்களே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு வார் ரூம் வச்சு அவங்க கட்சியில் இருக்கவங்களே திட்டுறது, அவங்க கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆள் தான் அண்ணாமலை. ஒரு சுத்தமான கை எந்த ஒரு இதில் அப்படின்னா சொல்லுங்கள், வாங்க பேசலாம், நம்ம ஒத்தைக்கு ஒத்த பேசலாம். இதை நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன். தைரியம் இருந்தால், உண்மையான ஆண்மகனாக இருந்தால், திராணி இருந்தால் ஒரு ஸ்டேஜ் போடுங்க, நான் வரேன். இது அன்னைக்கு நான் சொன்னது கோயம்புத்தூர் எம்பி எலெக்ஷன் அப்போ ஐ எம் வெயிட்டிங்னு சொன்னேன், நீங்கள் வரல. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃபங்க்ஷனுக்கு நான் வராது தெரிஞ்சுட்டு போய் அங்கே பேசிட்டு அதுக்கப்புறம் ராமச்சந்திரன் வரலன்னு புல்டா விட்டுருந்தீங்க, பொய் சொல்லிட்டு இருந்தீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உண்மையாக சொல்கிறேன், உங்களை பற்றின உண்மை விவரங்களை எடுத்து புட்டு புட்டு வைக்கிறேன். நேருக்கு நேர் சொல்லுங்கள், நீங்கள் என்னை பற்றி சொல்லுங்கள் வாங்க, இல்லை எங்களை பற்றி சொல்லுங்கள், நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கோம். ஒரு மேடை போடுங்க, வாங்க பேசலாம். வரமாட்டார், ஏன்னா நான் சொன்ன மாதிரி பயம், அவர் ஒரு பேடி, அவர் ஒரு கோழை, அவரால் முன்னாடி வந்து சந்திக்கவே முடியாது. சந்திக்க திறமையான ஆளாக இருந்தால் இருப்பார், எங்கே பச்சவந்தி மாதிரி எங்கே தேவையோ அந்த மாதிரி மாறிப்பார். அப்போ 21ல தேவைன்னா இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு ஒரு கும்பிடு, எடப்பாடி அண்ணனுக்கு ஒரு கும்பிடு, சுற்றி இருக்கவங்களுக்குள்ள ஒரு கும்பிடு, எல்லாத்துக்கும் சால்வ் அண்ணா 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 அண்ணான்னு சுற்றுவார். தேவையில்லைன்னா அதுக்கப்புறம் பெரிய அவர் அப்படியே வந்து இது பண்ண மாதிரி பண்ணுவார். இதுதான் அவரோட உண்மையான தம்பம். பண்பில்லாதவர், எந்த ஒரு இதுக்கும் ரவுடிகளை கூப்பிட்டு போஸ்டிங் போகிறோன்னு அவங்க கட்சிக்காரங்க தான் சொல்கிறாங்க. நம்மளாம் சொன்னோம், நீ வந்து ஐபிஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ்னால் என்ன, ரவுடிகளை முடக்க வேண்டிய ஒரு பதவியில் இருக்க வேண்டிய ஒரு ஆள், அதையெல்லாம் விட்டு போட்டு ரவுடிகளை எல்லாத்தையும் கூப்பிட்டு நீங்கள் பதவி போட்டு உங்கள் கட்சியில் ரவுடிகள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதில் நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ நான் கடைசியாக சொல்கிறது ஊழலாட்சின்னு ஒன்று சொல்லியிருக்கார், அதாவது அதிமுக வந்து ஊழலாச்சு, ஊழல் பண்ணுது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கடுமையாக பேசியிருக்கார். அந்த அதே மேடையில் நான் பேசியிருக்கார், நான் பார்த்தேன். நான் என்ன கேட்குறேன்னா, ஊழலாச்சின்னு சொல்கிற நீங்கள் 2021 கூட்டணி வைக்கும்போது தெரியலையா? இல்லை அத்தனை தேசிய விருது மத்திய அரசுலேருந்து கொடுக்கும்போது தெரியலையா? இல்லை தமிழ்நாடு தான் நம்பர் 1 ரேங்கிங்கில் இருக்குன்னு தொடர்ந்து 4 வருஷமாக ரேங்கிங்கில், 4-5 வருஷமாக எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தப்போ ரேங்கிங்கில் நம்பர் 1 ஸ்டேட்டாக வந்ததே, அப்போ தெரியலையா? அப்போ எல்லாம் தெரியாத ஊழல் இப்போ 24 கூட்டணி இருந்ததுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஊழலாச்சின்னு. சும்மா இப்போ வந்து 24 கூட்டணியெல்லாம் கெஞ்சி பார்த்தா வரல, இவங்களை எப்படியா எதிர்க்கணுங்கிறக்காக ஏதோ ஒரு பொய்யை சொல்லணுங்கிறக்காக ஊழலாச்சி ஊழல் பண்ணாங்கன்னு சொல்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், பொதுவாக எல்லா ஆளுங்கட்சி தான் திட்டுவாங்க, அண்ணாமலைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. எதிர்க்கட்சியான அஇஅதிமுகவும் திட்டிகிட்டு இருக்காரு. இப்போ ஆள்றது திமுக, அது அவங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிற திமுக தான் நீங்கள் திட்டணும், எதுக்கு அதிமுகவை திட்டிகிட்டு இருக்கிறீங்க? இதிலிருந்து திமுகக்கும் அண்ணாமலைக்கும் என்ன கூட்டணிங்கிறது வந்து ஒவ்வொரு விதமாக வெளியே வந்துட்டுருக்கு. இதுவும் வந்து ஒரு விதமான விஷயம் தான், ஏன்னா இங்கே அதிமுக திட்டணுங்கிற அவசியம் கிடையாது. அதிமுக ஆளுங்கட்சியிலே இல்லை. அது மட்டும் இல்லை, ஊழலாச்சின்னு சொன்னீங்களே, இப்போ நான் சொல்கிறேன், 2014 இது எங்கள் பொதுச்செயலாளரும் சொன்னது, 2014 55 லட்சம் கோடி இருந்தது கடன். அதை 10 வருஷம் ஆட்சி முடித்து மோடி 2024 168 லட்சம் கோடி கடனாக உயர்த்தியிருக்கிறாங்க. நீ என்ன ஆட்சி பண்ணியிருக்கார் மோடி 10 வருஷமா? என்ன ஊழலற்ற ஆட்சி? அது மட்டும் இல்லை, இவங்க பெருசாக சொல்கிறாங்க மேம்பாலம் இது சரியில்லை அது சரியில்லை இது குறைவு அது குறைவுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. 2023 டிசம்பரில் சத்ரபதி சிவாஜி மகாராஜுக்கு ஒரு சிலை கட்டுறாங்க மகாராஷ்டிராவில். மோடியே 2023 டிசம்பரில் போய் திறந்து வைக்கிறார். 2023 டிசம்பருக்கு நீ 24 டிசம்பர் வந்துருச்சா? வரல, இன்னும் 1 வருஷம் கூட ஆகலை, பேஞ்ச மலைக்கு சிலையே சந்திச்சு. இதுதான் உங்களோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க். என்னமோ அப்படியே மகாராஷ்டிராலையும் மத்திய பிரதேசலையும் பாலாறும் தேனாரும் ஓடுற மாதிரி அப்படியே வந்து இங்கே வந்து அதிமுக ஆட்சி செஞ்ச கடைக்கு தான் அழிஞ்சு போன மாதிரி. ஏப்பா அங்கே இருக்கிறவங்களே வேலை இல்லாமல் இங்கே தானேப்பா வந்து வேலை செய்கிறாங்க. அண்ணாமலை அங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை இங்கே யார் போட்டு கொடுக்குறா? அங்கே வேலை என்ன இங்கேயே வராங்க? வரல. நீங்கள் வந்து பாஜக ஆட்சி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆட்சி மாதிரிலாம் சும்மா சொல்லாதீங்க. இந்த தடவை ஏதோ தப்பி தவறி ஜெயிச்சிட்டீங்க அவ்வளோதான், இல்லைனா வந்து கவர்மெண்ட்டே ஃபார்ம் ஆகிருக்காது. அதுவும் நீங்கள் சொந்தமாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணல, அங்கே இங்கே தயவு வச்சு தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறீங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து ஸ்டாலினை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்லை, எலக்டோரல் பாண்ட் ஸ்கேம், இந்த ஸ்கேமில் 6000 கோடி ஊழல் யார் பண்ணா? இதை பற்றி என்றைக்காவது அண்ணாமலை பேசியிருக்காரா? பேச சொல்லுங்க. அடுத்த பிரஸ் மீட் இந்த கேள்வி கேளுங்க. ஊழல் கட்சின்னு சொல்றீங்களே சார், நீங்க நல்லா கேளுங்க சார், என்ன வேணா கேள்வி கேளுங்க. எலக்டரல் பாண்ட் ஸ்கேம்ல 6000 கோடி பாஜக ஊழல் பண்ணதை பத்தி உங்களோட பதில் என்னன்னு கேளு. இது எல்லாத்துக்கும் பதில் இருக்குமான இருக்காது, ஏன்னா அவர் 20,000 புக் படிச்சிருக்காருங்க, அவருக்கு எல்லாத்துக்கும் பதில் இருக்கணும். 20,000 புக் படிக்கிற சாதாரண விஷயமா? எவ்வளவு பெரிய மேதாவி, எவ்வளவு புக் படிச்சிருக்காரு, அவர்கிட்ட கேளுங்க, கண்டிப்பா பதில் வச்சிருப்பார். இவரு
இன்னைக்கு தரம் தாழ்ந்து தவறான வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கும் ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காரு நான் சொல்றேன். 7.5% ஒரு ஒதுக்கீடு இப்ப கூட ரூபிக்கான ஒரு பொண்ணு கிருஷ்ணகிரியில எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படிச்சிருக்கு எம்பிபிஎஸ். அந்த பொண்ணு சொல்லுது 7.5% இல்லைன்னா எனக்கு கிடைச்சிருக்காங்க. 2000 மாணவர்களுக்கு மேலே இது வரைக்கும் படிச்சிருக்காங்க. மேம்பாலங்கள் கட்டி கொடுத்துருக்குறாங்க, குடிமராமத்து பணிகள் கட்டி கொடுத்துருக்குறாங்க, புதிய மாவட்டங்கள் அவர் முதலமைச்சராக எத்தனையோ ஒதுக்குனாங்க. கொரோனா சமயத்தில் அவ்வளோ நிதிநிலைமை பிரச்சனை இருந்தாலும் அதை கட்டுக்குள்ள கொண்டு வந்து சாப்பாடு இல்லாதவங்களுக்கெல்லாம் அம்மா உணவகத்தில் சாப்பாடு கொடுத்தாங்க. உடனடியாக அந்த வேக்சினேஷன் கொடுக்கறதுக்கு என்னென்ன தேவையோ பண்ணாங்க. சட்டம் ஒழுங்கு கெட்டு போகாமல் உள்ளே கொண்டு வந்தாங்க. கள்ளச்சாராய சாவு 4 வருஷமா 0 இல்லை அந்த 4 வருஷம் சொல்லிட்டு மத்திய அரசோட உங்க மத்திய அரசு ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்கு. நான் பேசல, அதிமுக கட்சிக்காரன் எனக்கு எங்க பொதுச் செயலாளரை பிடிக்கும் எங்க கட்சியை பிடிக்குன்னு நான் பேசல. உங்க மத்திய அரசோட ரிப்போர்ட் வந்திருக்கு. 14 மெடிக்கல் கல்லூரி கொண்டு வந்திருக்காங்க, ஆர்ட்ஸ் காலேஜ் கொண்டு வந்திருக்காரு, இந்த சட்டக்கல்லூரி கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, சிறந்த மாநில விருது அத்திக்கடவு அவிநாஸ் திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம், 2000 மினி கிளினிக் கொண்டு வந்திருக்கோம். பார்லிமெண்ட் முன்னாடி விவசாயிக்கு வந்து அத்தனை நாள் போராடினாங்க. மோடியும் சரி மத்திய அரசாங்கம் சரி ஒன்றுமே பண்ணல. ஆனால் இந்த டெல்டா விவசாயிகளை போய் அப்ரோச் பண்ணால் டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக உருவாக்கி காட்டுனது எடப்பாடியார் தான். இத்தனை பண்ணார் இவர். நீங்கள் இத்தனை பண்ண ஒருத்தரை யூடியூப் இன்ஃப்ளூயன்சராக இருந்துக்கிட்டு, அண்ணாமலையில் கட்சி தலைவர் கிடையாது, யூடியூப் இன்ஃப்ளூயன்சர், யூடியூப் இன்ஃப்ளூயன்சராக இருந்துக்கிட்டு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணம் எதுவுமே இல்லாமல் ஒரே ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்கிறதுக்கு துப்பு இல்லாமல் 30 ஆண்டு காலமாக எம்எல்ஏ ஜெயிக்காம எங்க தயவோட கெஞ்சி 4 MLA தமிழ்நாட்டில் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்பவும் போன தடவை 2014 நீங்க தனியாக பிஜேபி நினைப்ப வாங்கின வாக்கு வங்கி விட கம்மியாக வாக்கு வங்கி வாங்கிட்டு இப்பேற்பட்ட 4.5 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து சாதாரண ஆளாக இருந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்து எம்எல்ஏ வந்து மந்திரியாக வந்து இத்தனை செய்து கொடுத்துருக்கிற ஒருத்தரை பற்றி கேள்வி கேட்கறதுக்கு என்ன துப்பு இருக்கு, திராணி இருக்கு அண்ணாமலை? நான் கேட்குறேன், ஒரே ஒரு செங்கல் நடத்தி வச்சிருப்பீங்களா தமிழ்நாட்டு மக்களுக்காக? இது வரைக்கும் நீட்டு நீங்க கொண்டு வந்ததுக்கு அவர் 7.5% சொல்யூஷன் அவர் கொடுத்தாரு. நீங்க பிரச்சனையை தவிர ஏதாவது ஒரு விஷயம் தமிழக மக்களுக்கு பண்ணியிருப்பீங்களா? பிஜேபி மல்ல அண்ணாமலை தலைவராகி 3 வருஷத்துக்கு மேல ஆகுது, இப்ப வரைக்கும் ரெனியூவல் பீரியட் ஓடுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இப்ப வரைக்கும் ஏதாவது பண்ணியிருக்காரா? ஒண்ணுமே கிடையாது, சுத்தமா கிடையாது. இவ்வளோ பண்ணியுமே வந்து எடப்பாடியார தரக்குறைவா பேசுறாங்கன்னா, ஒன்னு அண்ணாமலை அடிப்படை அரசியல் அறிவில்லாத கோமாளியா இருக்கணும், இல்லைனா மனநலம் குன்றியவராக இருக்கணும். இதில் எந்த ஆள் அவருங்கிறது அவர் தான் முடிவு பண்ணிக்கணும். இது இப்படிலாம் சொன்னோம்னா இவங்களுக்கு புரியும். ஆனால் இவங்க பாஸ் 2 பேர் இருக்காங்க மேலே, மோடி அமித்ஷா, அவங்களுக்கு புரியாது. அவங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். போல்றேன்னா ஆப்கா நேத்தா அண்ணாமலை உன் நேத்தா நைய பக்கா ஜோக்கரை உஸ்கோ குச் நை பத்தா இதர் தமிழ்நாடு மே கியா சீஸ் ஓர கிரௌண்ட் மே பீப்புள் கியா ஃபீல் கர்ற ஓ சப் குச் நை பத்தா சிர்ஃப் பக்வாஸ் பாத் கருத்த எல்டர்ஸ்கோ ரெஸ்பெக்ட் நை கருத்த குச் பி பாத் கருத்த மேரகோ லக்ர உஸ்கோ குச் ப்ராப்ளம் ஹே திபாக் மே இஸ்லிய ஏசே பாத் கர்ற ராகே மைக் ஷாயத் மைக் மில் ரே மத்லப் ஹோ கயா பக் 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 கருத்த குச் டேட்டா நை ஹே குச் கிரவுண்ட் ரியாலிட்டி நை ஹே குச் பி பக்வாஸ் கருத்த குச் பி பாத் கருத்த பேல பி பிஜேபி இதர் நை தா தமிழ்நாடு மே பிஜேபி நை தா பேல பி அபிபி நைய அண்ணாமலை செரி இந்த ஐஸ் கேக் இதராக இத்தனா பக்வாஸ் கர்கே மே போல் ரா மே சேலஞ்ச் கர் ரா மோடி ஜி ஆர் அமித்ஷா ஜி ஆப்கோ சேலஞ்ச் கர் ரா ஆப் கபி பி தமிழ்நாடு கஷேத்ர சே கபி பி ஆப் ஜீத் நை சக்த ஏ தமிழ்நாடு கஷேத்ர திராவிட கா கஷேத்ர ஹே இதர் தமிழ்நாடு லோக் கோ சப்கோ பத்தா ஹே பிஜேபி கா இன்டென்ஷன் கியா ஹே ஆர் அண்ணாமலை கா இன்டென்ஷன் கியா ஹே ஆப் போல் தீஜியே ஆப்கா ஜோக்கர் நேதா நை ஆப்கா ஜோக்கர் கோ போல் தீஜியே சுப்சாப் பைட்னா செய்யாத தமிழ்நாடுக்கு அந்தர் ஆக்கே எல்டர்ஸ்கோ ஏசே நை பாத் கர்றா ஹே சுப்சாப் ஹோனா செய்ய ஏ ஹமா ஹே ஹம் போல் ரா ஹூம் மோடிஜி அமித்ஷா ஜி என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு தமிழ்ல சொன்னா புரியாது, ஹிந்தியில சொன்னாதான் புரியும். அண்ணாமலை பெரிய லீடர் நீங்க நினைச்சிட்டு டெல்லியில் உட்காந்துருந்தீங்கன்னா அது உங்க தப்பு. அவர் ஒரு அரசியல் கோமாளி. அவர் இங்க வந்து அவருக்கு ஒரு பெரியவங்ககிட்ட எப்படி பேசணும், என்ன தேவை, மக்களோட மனநிலை என்னன்னு ஒன்றும் தெரியாது. பிஜேபி முதலே தமிழ்நாட்டில் இல்லை, யார் தெய்வம் இல்லைன்னா நீங்க ஜெயிக்க முடியாது. இப்போ அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் இந்த கேக் மேலே செரி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இன்னும் சுத்தமாக தெய்வம் இல்லாமல் தான் போயிட்டு இருக்கிறீங்க. ஒழுங்காக வாயை மூடிட்டு இருக்க சொல்லுங்க உங்க அண்ணாமலையா, எங்களுக்கும் பேச தெரியும், கொஞ்சம் அடக்கி வைங்கன்னு சொல்லி அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதை கேள்வி இருந்தால் கேளுங்க.
எடப்பாடி குறித்து தாங்கள் தெரிவித்த கருத்தை ஒருபோதும் நான் வந்து வாபஸ் வாங்க மாட்டேன். என்னுடைய கருத்து வந்து நிலையானது தான். ஆமாம், அவர் பெரிய அண்ணாமலை இது இதே மாதிரி தான் எலெக்ஷனும் சொன்னார். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாதவர். பொய் சொல்கிறதுக்கு கூச்சமே படாமல் வைக்கப்படுது. எங்கள் அப்பா மூலமாக கோட்டா சீட்டு மூலமாக தான் நான் வந்தேன்னாரு. எங்கள் அப்பா இறந்தது அப்போது நான் 11 வயசு எனக்கு இருக்கும்போது, 18 வயசில் தான் வந்து நான் பிஇ சேர முடியும். அதை கேட்டதுக்கு என்ன சொன்னார் நான் சொன்னது நான் வாபஸ் வாங்க மாட்டேன், இதில் பெரிய கௌரவமா? பொய்யை சொல்லிட்டு நான் வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொன்னால் பெரிய கௌரவமா? அது என்ன காமிக்குதுன்னா, அவரோட பண்பை காமிக்குது. அவருக்கு தலைகணம் ரொம்ப அதிகங்க, ரொம்ப அகந்தை. அகந்தை நேற்று பேசினாரு மேடையில், அகந்தை, தலைகணம், திமிர், இது மூணுக்கும் பெயர் போனவர் அண்ணாமலை தான். ஏதோ ஒன்று தப்பு பண்ணால் நம்ம என்ன நினைப்போம், ஐயோ தெரியாமல் பண்ணிட்டேங்க, ஆமாம் நான் கூட தவறுதெல்லாம் நினச்சிட்டேன், ஆமாம் நான் சொன்னது தப்பு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பு இருக்கிற வந்து அரசியலுக்கே லாய்க்குள்ள ஒரு ஆள். அப்புறம் திருப்ப வாங்க மாட்டேங்கிறாருன்னா அவர் அவ்வளோதான், அவரோட புத்தியும் தராதரமும் எண்ணமும் அவ்வளோதான். அதாவதுங்க, தமிழக மக்கள் எல்லாருக்கும் நான் ஒரு வேண்டுகோள், யாரெல்லாம் வந்து நான் பாவம் நான் கஷ்டப்பட்டேன், இப்படிப்பட்டேன், அப்படிப்பட்டேன்னு சொல்கிறாங்களோ அவங்கள நல்லா கவனிச்சு பாருங்க. இவர் வந்து விடிய விடிய படித்தாராமா. நாங்கள்லாம் என்ன, டெய்லி நைட்டு தூங்கிட்டு அப்புறம் காலையிலேருந்து சும்மா போயிட்டு வந்தால் மார்க் எடுத்தோம்? உலகத்திலேயே ஒரே ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் இருக்காரா, இல்லை இந்தியா தமிழகத்திலேயே ஒரே ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் இருக்காரா? மற்றவங்களாம் விடி விடி படிக்கல. இன்றைக்கி நான் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கோம், எத்தனையோ மாணவர்கள் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அண்ணாமலைக்கு 78 ஏக்கர் பண்ணையார் மாதிரி அவ்வளோ பெரிய நிலம் இருந்தது. அப்பா அம்மா இத்தனை சொத்து பற்றி இருந்து உட்காந்து ஜாலியாக எஸ்ஆர்வி ஸ்கூலில் படித்தார். அங்கே எவ்வளோ ஃபீஸுன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஃபீஸ் கட்டுறளவு தகுதியுள்ள ஒரு குடும்பமாக அப்பர் மிடில் கிளாஸாவது இருந்தால் மட்டும்தான் போக முடியும். என்னமோ அவர் எப்போ பாரு, நான் கஷ்டப்பட்டா மம்முட்டி எத்தனை நாள் மம்முட்டி பிடிச்ச, நான் சொல்கிறேன் சேலஞ்ச் அக்செப்டடான்னு கேளுங்க. 1 ஏக்கர் நிலம் நான் வர்றேன், வர சொல்லுங்க, மம்முட்டி பிடிச்சி அவர் என்ன வேலை செய்கிறான்னு பார்த்துருவோம். சும்மா வாயில் மம்முட்டி பிடிச்ச, அது பிடிச்ச, இது பிடிச்சலாம் சொல்லலாம். இதெல்லாம் எதுக்குன்னா, நான் பாவம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி வந்த அப்படின்னு. எப்பா நீ வந்து படிக்க வைக்கிறதுக்கு அப்பா அம்மா இருந்து படித்து நல்ல சம்பளம் கிடச்சி ஐபிஎஸ்லேருந்து அதுக்கப்புறம் நீ வந்திருக்க, ரைட்டா? காசு பணமெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இன்றைக்கி விடிய விடிய எல்லோரும் தான் படிச்சுட்ருக்காங்க. நீ வந்து நான் பாவான்னு காமிக்கிறக்காக பொய்யா சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன், உங்கள் ஸ்டோரியெலாம் ஒரு ஸ்டோரியே இல்லை. இந்த மாதிரி 100 கதைகளில் 1000 கதைகள் உண்மை கதைகள் இருக்குது. உண்மையாலுமே கஷ்டப்பட்டவங்க. ஒரு புரோட்டா மாஸ்டரோட பொண்ணு கலெக்டராகிருக்கு, அது உண்மை, அதை நீங்கள் பாராட்டணும். இங்கே ஒன்றுமே இல்லாமல் சும்மா நான் பாவம் மம்முட்டி பிடிச்சி அதை பிடிச்சா பிடிச்சிட்டு போக வேண்டியதான். கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி தான் பண்ணணும். மம்முட்டி பிடிச்சிட்டு விவசாயம் தான் பார்க்கணும். யார் ஒரு ஜெயிச்சிட முடியுமா? நான் சொல்கிறேன், சேலஞ்ச் பண்ணுறேன் ஜெயிக்க சொல்லுங்கள். இன்றைக்கி என்னமோ வந்து அவர் வந்ததுக்கப்புறம் ஜெயிச்ச மாதிரி அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்காரு. என்ன ஜெயிச்சிருக்கு? சிபி ராதாகிருஷ்ணன் வாங்கின ஓட்டு கூட வாங்கலை. என் மக்கள் யாத்திரை இது அது இத்தனை கோல்மால் பண்ணி இத்தனை பண்ணி காசு பணம் 150 கோடி செலவு பண்ணி இத்தனை வசூல் பண்ணி அதை விட 0.5% கம்மியாக தான் ஓட்டு வாங்கியிருக்காரு. என்ன பேசுறாரு? அண்ணாமலை இஸ் அன் அட்டென்ஷன் சீக்கர். இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் இருக்கும், சின்ன குழந்தைங்க, 2 வயசு 3 வயசு குழந்தைங்க. பெரியவங்களாம் ஏதோ முக்கியமாக சீரியஸாக பேசிகிட்டு இருந்தால் அவங்கள கவனிக்கலன்னா என்ன பண்ணுன்னா, உடனே ஏதோ தூக்கி வீசும், இல்லைன்னா கீழே விழுந்துட்டு கையை காலாட்டிட்டு அழுகும், இல்லைன்னா பேனு கத்தும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், சரி ஓகே ஒன்றும் பண்ணாத, இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறதுல அதான், சரி அண்ணாமலை ஓகே ரைட் ஓகே ஒன்றும் பண்ணாத, சரி நீ இருக்கிற எங்களுக்கு தெரியுது, இரு அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா அவருக்கு அட்ரஸ் இல்லைங்க. இப்போ இன்றைக்கி மீடியாவில் அவரை பற்றி பேசலை, என்ன பண்ணுவார் அவர்? காலையிலானா அவருக்கு பைத்தியம் முடிச்சிருது. காலையிலானா இப்போ அடுத்து ஃபியூச்சர் என்னன்னு தெரியல. இப்போ வந்து அடுத்து ரெனியூ பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல, அது ஒரு சைடு போயிட்டுருக்குது. 3 மாதம் லண்டன் போகிறாரு, கொள்ளையடித்த பணத்தெல்லாம் எங்கே இன்வெஸ்ட் பண்ண என்னென்னு பிளான் பண்ணுறதுக்காக போகிறாரு. அவர் வெளியில் ஒன்று சொல்லுவார், படிக்க போகிறேன், அது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன்னு. இதுதான் எனக்கு தெரிஞ்ச உண்மை, ரைட்டுங்களா? வேணால் எடுத்து கேஸ் போட முடிஞ்சால் போட சொல்லுங்கள், ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கேன், ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லுவார், நம்ம போயிட்டால் 3 மாதம் மக்கள் மறந்துடுவாங்க, போகிறக்குள்ளே ஏதாவது பெரிய குண்டா போட்டு ஏதாவது கான்ட்ரவர்சியாக பேசுவோம். இது முதல் தடவை இல்லை. அறிஞர் அண்ணாவை பற்றி பேசுறதுக்கு அண்ணாமலை தகுதி இருக்கா? அறிஞர் அண்ணாவை பற்றி பேசினார், புரட்சி தலைவி அம்மாவை பற்றி பேசினார், இன்னைக்கு எடப்பாடியாரை பற்றி பேசுறாரு. பிரஸ் மீடியா உங்களை எத்தனை பேர் எப்படி பேசியிருக்கார்? எத்தனை பேர் மீடியா ஊடகத்துறை சார்ந்தவங்ககிட்ட நீ எந்த இது, நீ என்ன, அது என்ன கேள்வி, இதை போய் படிச்சுட்டோம், அதை பண்ணிட்டா என்ன, இவர் வச்சு ஆளா நம்ம? நான் கேட்குறேன், யார் பண்ணியே? 4 வருஷம் முன்னாடி அட்ரஸே இல்லாத ஆள் இன்றைக்கி வந்துட்டு என்னமோ ஒரு 4 யூடியூப் சேனலில் 50 லட்சம் ரூபா செலவு பண்ணிவிட்டு உன்னை போடுறாங்க அப்படிங்கிறக்கா நீ உடனே பெரிய ஆள்னு நினச்சிட்டு இப்படிலாம் பேசினேன் எப்படி? அதனால் அவர் ஒரு அட்டென்ஷன் சீக்கர். அவருக்கு வந்து ஒரு 10 நாள் மீடியாவில் இல்லைன்னா சாப்பாடு ஜீரணமாகாது, படுத்தா தூக்கம் வராது, அதுக்கு இந்த மாதிரி பேசிகிட்டே தான் இருப்பார். புரட்சித் தலைவி அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தி பேசுகிறாரு. பொதுவாக எதிர்கட்சி இருக்கிற தலைவர்கள் அப்படி பேச மாட்டாங்க.
ஆனால் அவங்க நாடாளுமன்ற தேர்தல் உட்பட அவங்களுடைய லீடர் உட்பட எல்லாருமே தொடர்ந்து ஏடிஎம்கேவோட லீடர்ஸ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேஜில் பேசியிருக்காரு. அதாவதுங்க, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி இவங்க ரெண்டு பேர்த்த பயன்படுத்தாமல் யாருமே அரசியல் பண்ண முடியாது. இதுக்கு எடுத்துக்காட்டு தான் இது. இதை எங்கள் பொதுச் செயலாளர் அவர்களும் சொல்லியிருக்கார். இதுக்கு எடுத்துக்காட்டு தான் அது. அவங்க இவ்வளோ பேசுகிறாங்கள, அதையெல்லாம் ஃபோட்டோவெல்லாம் எடுத்துட்டு தைரியம் இருந்தால் தமிழ்நாட்டுக்குள்ள வர சொல்லுங்கள். அவங்க என்ன, அவர் சர்வாக்கர் இருக்கார், அவங்க ஆர்எஸ்எஸ்ல இருக்காங்க, அவங்க தலைவர்கள்லாம் இருக்காங்களே, வந்து போட்டு அவங்க ஃபோட்டோ போட்டு இங்கே ஓட்டு கேட்க சொல்லுங்கள். எத்தனை பேர் ஓட்டு போடுறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா புரட்சித் தலைவராக இருந்தாலும் புரட்சித் தலைவர் இருந்தால் இப்போ நான் சொன்னல, மடிக்கணினியாக இருக்கட்டும், இது சின்ன சின்ன திட்டங்களாக இருக்கட்டும், தேவையான திட்டங்களை கொடுத்து மக்களோட மனதை டச் பண்ணியிருக்கிறாங்க. அந்தளவு அவங்களுக்கு டீப்பாக போயிருக்காங்க. அவங்க பேர் சொல்லாமல் இன்றைக்கி யாருமே தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாது. இப்போ புதுசாக வந்து எல்லா கட்சியும் அவங்க பேர் சொல்லாமல் யாருமே இல்லையே. பெரியார் இருக்காங்க, அண்ணா இருக்காங்க, அவங்க எல்லாமே அந்த வழியில் இருக்கும்போது அந்த புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே லீடர்ஸ் மட்டும் டார்கெட் பண்ணுறது, அந்த கரிஸ்மேட்டிக் ஃபேஸ் கீழே இருக்கக்கூடிய கேடர்ஸ் இழுக்க பார்க்குறாங்களா? நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், முடிஞ்சால் பிஜேபியில் இருக்க கேடர்ஸை அவங்களை காப்பாற்றிக்க சொல்லுங்கள், சரிங்களா? எங்களோட கேடர்ஸை ஒருத்தர் கூட அவங்க எடுக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது திராவிட மண், புரட்சித் தலைவரால் வளர்க்கப்பட்டு புரட்சித் தலைவரால் வளர்க்கப்பட்டு இன்றைக்கி எடப்பாடியார் தலைமையில் நாங்கள் எல்லோரும் சிங்கம் மாதிரி இருக்கோம். அதனால் எங்கள்லேருந்து ஒரு சின்ன இலையை கூட அவங்களால் எடுக்க முடியாது. 2026, ஏன்னா 2024 தேர்தல் ராகுலா மோடியாங்கிற தேர்தல், 2026 தேர்தல் எடப்பாடியாரா ஸ்டாலினாங்கிற தேர்தல், அதிமுகவா திமுகங்கிற தேர்தல். ஒரு ஓட்டு வேற எந்த கூட்டணிக்கு போட்டாலும் கிணத்துல போடுற ஓட்டு தான் வீணுங்கிறது தமிழக மக்களுக்கு நல்லாவே தெரியும். அதுலேயும் ஸ்டாலின் பொம்மை முதல்வராக இருந்து எதுவுமே பண்ண முடியாமல் எப்படி இருக்கார், அது குடும்பாச்சே உதயநிதி எந்த கேப்பபிலிட்டி இல்லாமல் எந்த கெப்பாசிட்டி இல்லாமல் ஸ்டாலின் பையங்கனால் மந்திரியாக உட்காந்து என்ன பண்ணுறான்னு தமிழக மக்களுக்கு தெரியும். நிறைய பேர் அதிருப்தியில் இருக்காங்க, எல்லா ஓட்டும் அதிமுக தான் போடுவாங்க. ஏன்னா எடப்பாடியார் ஆட்சி நல்லா பண்ணான்னு இன்னைக்கு போனாலும் மக்கள் சொல்கிறாங்க. 20,000 புத்தகம் படித்தவர் மேற்கொண்டு 3 மாதம் படிக்க போகிறாரு அப்படிங்கிறது எப்படி பார்க்குறாங்க? எப்படி பார்க்குறது, 20,000 புத்தகம், 3 மாதம் கழிச்சு வந்து 25,000 சொல்லுவார், நம்ம கை தட்டி சூப்பர்ண்ணா நல்லா படிச்சிருக்கீங்க வாழ்த்துக்கள் அப்படி தான் சொல்ல முடியும். ஆமாங்க, இப்போது லண்டனுக்கு எதுக்கு போகிறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச தகவல் தான் நான் சொல்ல முடியும். இப்போ வந்து இவர் திடீர்னு இப்போ போய் 3 மாதம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் போகலை, சரிங்களா? அது வந்து முன்னாடி வந்து சொல்கிறதுக்கான ஒரு காரணம், ஒரு பிம்பம், அவ்வளோதான். இப்போ கோயம்புத்தூர் எம்பி எலெக்ஷனில் வசூல் பண்ணது, எண்மன் எண்மக்கள் யாத்திரையில் வசூல் பண்ணு, மற்ற இடத்துலாம் வசூல் பண்ண காசுல எங்கே போய் முதலீடு பண்ணுவீங்க? இதுக்கான வேலையை தான் பண்ணுறேன். சைட் போடுறாங்க, க்ரஷர் நடத்துகிறாங்க, லண்டன் போகிறாங்க. திருச்சி சூரியன் நண்பர் சொன்னார் பார்த்தேன், எத்தனையோ நாட்டில் ஆஃபீஸே ஓப்பன் பண்ணி ரெஜிஸ்டர்டு கம்பெனியே ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், 10 வருஷம் ஒன்றுமே இல்லாதாள், மம்முட்டி பிடிக்கிறாள், பால் கறக்கிறாள், நைட்டெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறாள், ஒன்றும் முடியாதாள், 10 வருஷம் வெறும் 56,000 to 72,000 சம்பளம் தான் ஐபிஎஸ் அந்த சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஆள் எப்படி இல்லை இவ்வளோ காசு வந்துச்சு இது வந்துச்சு இதெல்லாம் வந்துச்சு போய் இது முதலீடு பண்ணுறாரு இத்தனை தொழிலெலாம் பண்ணுறாங்க எங்கேருந்து வருது? ஏதோ ஒரு மரம், அந்த மரம் எங்கே இருக்குன்னு கேளுங்க, நானும் கொஞ்சம் உலுக்கி பேக்கெட் நிரப்பிக்கிறேன். அப்படி நல்ல ஒரு மரம் இருக்குது, நம்மளும் யூஸ் பண்ணி நம்ம எல்லாருமே போகலண்ணா, அவர் மட்டும் என்ன, எல்லாருமே கஷ்டப்படுது, ஆளுக்கு கொஞ்சம் உலுக்கி உலுக்கி எடுத்துக்கலாம். 20 ஏக்கர் சொத்து வச்சிருக்கிறாரு, அதாங்க வரும், ஆனால் இவ்வளோ வருமா? நன்றி. அண்ணா இதுக்கு முன்னாடியே நிறைய டைம் போயிட்டு வந்தாங்கண்ணா, இதுக்கு முன்னாடி போயிட்டு வந்ததில் எத்தனை வேலை வாய்ப்பு, டைரக்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்டைரக்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு சொல்லுவாங்க. டைரக்டாக இது நாள் வரைக்கும் எத்தனை வேலை வாய்ப்புகள் உருவாக்கியிருக்கிறாங்க, எத்தனை இண்டஸ்ட்ரி வந்திருக்கு, எத்தனை முதலீடு வந்து பேப்பர் போயிட்டு வந்து பேப்பரில் சொல்லலாம். அவர் எதுக்காக போகிறாருங்கிற பர்சனல் ரீசன்குள்ள நான் தலையிட விரும்பலை, அது வந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறீங்க. இந்த பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க இத்தனை முதலீடு, அந்த முதலீடு இங்கே வந்திருக்கா, வேலை வாய்ப்பு உருவாயிருக்கா, இதுக்கு முன்னாடி போன முதலீடு என்னாச்சு, இதுக்கெல்லாம் முதல் பதில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஃப்ளைட் ஏற சொல்லுங்கள். இல்லைன்னா போயிட்டு வர அரசாங்க பணம் தான் வீண், பிரயோஜனம் இல்லை. முதல்வர் 1 மாதம் இந்த மாதிரி தொழில் ரீதியான முதலீடு இருக்கிறதுக்காக போகிறாரு, அப்போ தமிழக மக்கள் இந்த 1 மாதத்துக்கு இந்த முதல்வரெலாம் முதல்வர் இங்கே இருந்தாலே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவர் போனார்னு ஒரு வித்தியாசம் தெரியாது. அவர் காலையில் இருந்துச்சு 4 அறிக்கை ஏதாவது சொல்கிறது கையெழுத்து போட்டு விடாமல் இருந்தால் நாங்கள் நிம்மதியாக தமிழக மக்கள் தமிழ்நாட்டை பார்த்துக்கலாம், சந்தோஷமாக போயிட்டு வரும். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.